ஆறாம் வகுப்பு டேம் த்ரீல யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரியில் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தன. குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஸ் ஆவார் ஸ்ரீகுப்தர். செகண்ட் கொஸ்டின், பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஹரிசேனர் ஆவார் ஹரிசேனர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி என்ற இடத்தில்தான் இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின், அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். ஃபிஃப்த்து, வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர். கூற்று காரணம் ஆப்ஷன், வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார். காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். காரணமும் கூற்றும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. காரணமும் கூற்றும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. இதில் வந்து ஆப்ஷனில் காரணமும் கூற்றும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், கூற்று, தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது தவறு. குப்தர்கள் தெய்வீக உரிமையை கோட்பாட்டினை பின்பற்றினர். சரி, தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் சரி. அப்போ முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்மனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர் அப்படிங்கிற அவருக்கு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். ஃபோர்த் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்களை சிந்திக்கவும், அவற்றில் எது எவை சரியானது சரியானவை என்பதை கண்டறியவும். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. சரி, மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தன அப்படிங்கிறது தவறு. உலோக தொழில் தான் அப்போ இருந்துச்சு. அப்போ ஒன்று மற்றும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக. காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சரகர். இதில் வந்து பொருந்தாதது சமுத்திரகுப்தர். காளிதாசர், ஹரிசேனர், சரகர் அவங்கெல்லாம் புலவர்கள், சமுத்திரகுப்தர் வந்து அரசர். செகண்டு, ரத்னாவளி, ஹர்ஷசரிதா, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இதில் வந்துட்டு ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாம் ஹர்ஷர் எழுதியது. ஹர்ஷசரிதாங்கிறது வந்து பாணர் எழுதியது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஸ்டின், இலங்கை அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் ஸ்ரீ மேகவர்மன். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார் பாக்கியான். மூன்றாவது கொஸ்டின், ஹீனர்கள் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி. குப்தர்களின் அலுவலக மொழி டேஸ் சமஸ்கிருதம். சிக்ஸ்த் கொஸ்டின், பல்லவ அரசர் டேஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் விஷ்ணு கோபன். செவன்த்து, வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷர் ஆவார் ஹர்ஷவர்த்தனர். எய்த்து கொஸ்டின், ஹர்ஷர் தலைநகரை டேஸில் இருந்து கன்னோசிக்கு மாற்றினார். தானேஸ்வரில் இருந்து கன்னோசிக்கு மாற்றினார். சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். சரி. குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணிகளில் ஒத்துள்ளது. தவறு. திராவிட பாணியை தான் ஒத்துருக்கு. தேர்ட் கொஸ்டின், குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு, இருந்துச்சு. ஃபோர்த் கொஸ்டின், ஹர்ஷர் ஹீனயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர். தவறு. மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றவர். தவறு. ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மையின்மைக்காக அதுக்காக பெயர் பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. மத சகிப்புத்தன்மைக்காக தான் பெயர் பெற்றவர். பொறுத்துக. மிகிரகுலர், ஸ்கந்தகுப்தர், ஆரியப்பட்டர், வானியல், ஓவியம், பாக், நாலந்தா பல்கலைக்கழகம், குமாரகுப்தர், சார்த்தவாகா, இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள். பார்த்துக்கோங்க 3, 1, 5, 2, 4. நெக்ஸ்ட்டு பாணர், ஹர்ஷசரிதம், ஹர்ஷர், ரத்னாவளி, நாலந்தா பல்கலைக்கழகம், 10,000 மாணவர்கள், யுவான் சுவாங்,
சியூகி பௌத்த சபை பிரயாகை பார்த்துக்கோங்க. 3 5 1 2 4 ஆன்சர்.